ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு த ட்ரெண்டிங் கேக்கு. பாய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எதுவுமே இல்லாதப்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தானே பார்க்க முடியும். அப்போ நியூஸை போய் நிறைய பேத்துக்கு நியூஸ் தெரிய மாட்டுது. இன்றைக்கி என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு தெரியவே மாட்டுது. சரி, நம்ம சேனலில் நியூஸையாவது அப்டேட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கம் களை இறங்கிருச்சு. பலருக்கு வாழ்வழித்த சிறுவன் சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதாவது 9வது படிக்கிற மாணவன், 13 வயசு தான் ஆகுது, ராணிப்பேட்டையில், சென்னை ராணிப்பேட்டையில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டார். அதாவது இறந்துட்டார்னா மூளைச்சாவு வந்துருச்சு. ஆக்சுவலி இறந்த மாதிரி இருக்கேன். மூளைச்சாவு வந்தால் வேறு என்ன பண்ணலாம், கிட்னி, லிவரு, ஹார்ட்டு இந்த மாதிரி 4 உறுப்பை தானம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டிருந்தாங்க. என்ன மனுஷன் இவர், ஒரு ஆள் இறந்தனால 4 பேர் வாழ்வாங்க, ஓகே தான், அதில் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த சின்ன பையனுக்கு 13 வயசுனா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பையனுக்கு மெச்சூரும் தெரியாது. என்ன பண்ணுறது, அந்த வயசில் முறுக்கதே தோணும். இது எங்க வண்டி, அங்கே ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பையன் போவோம். நம்ம சின்ன வயசில் முறுக்கிற மாதிரி இங்கே நானும் முறுக்கி தெரிஞ்சவங்க. ஒரு தடவை விழுந்ததில் நல்ல வேலை வண்டி வரலை. வண்டி வந்துருந்து அன்னைக்கு ஆள் அவுட்டு, வண்டி வராதனால தப்பிச்சேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குங்க. நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க. அதாவது வண்டியில் போகும்போது மெதுவாகவே போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் ஒரு அவசரத்துக்காண்டி தான் போனேன். அப்படியிருந்து போய் சத்தனை விழுந்து கொஞ்சம் லேடு பாடாக குந்தாங்கூட அடி விழுந்துருச்சு. வண்டிக்கும் சரி எனக்கும் சரி. இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் பார்த்து சேஃபாக ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அடுத்த நியூஸுக்கு போகலாம். அடுத்த நியூஸ் என்னென்னா, அதாவது கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் வந்து ஜோசாலுக்கா இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டு கேட்டில் அலாரம் வைப்பாங்கல்ல, ஃப்ரண்ட்டு கேட்டில் அலாரம் வச்சு நம்ம போனால் அதையும் திருடங்க போனால் மாட்டிக்கிடுவாங்க. ஓகே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திருடர்கள் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு முன்னாடி போகாமல் பின்னாடி வழியாக, என்ன பின்னாடியாக அந்த அலாரத்தை வச்சிருக்க பிறகு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாக உழைச்சி போத்துட்டு ஒரு 100 சவர நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்களை மாதிரி மனுஷனாக இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது. ஒரு விஷயம் என்னன்னா, திருடர்களும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக மாறிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜோசால்காசும் மட்டும் இல்லை, மற்ற எல்லா நகை கடைகளுமே கொஞ்சம் ஃபுல் செக்யூராக இருங்க. ஏன்னா இப்போ திருடங்கெல்லாம் இன்டெலிஜென்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3வது நியூஸு கொஞ்சம் ஒரு மாறித்தான் இருக்குது, வாசிக்கிற நீங்களே கேளுங்க. பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க அரசின் புதிய முயற்சி. தென்கொரியாவில் பிறப்பு விகிதத்தை அதிகரிப்பதற்காக சியோங்நாம் மாநகராட்சியின் சார்பில் பிளைண்ட் டேட்டிங் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளது. இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. பிளைண்ட் டேட்டிங் நிகழ்ச்சிலாம் ஏற்பாடு வச்சுருக்காங்களாங்க, புதுசாக இருக்குல்ல. 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். நம்ம பயலுக்கு எப்பவுமே கொஞ்சம் எதாவது இருப்பாங்க, பங்கேற்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இவர்களிடையே திருமணம் மீதான ஈடுபாடு குறைந்து வருவதால் புதிய முயற்சி. திருமணம் மீதான ஈடுபாடுகள் குறைந்து வருவதால் புதிய முயற்சியா? இங்கே வரணும், இங்கே வந்து நான் அப்படி சொல்லியிருக்கணும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த நிலைமையெல்லாம் வரையே வராதுங்க. ஏன்னா பசங்க எப்படி இருப்பாங்கன்னு பசங்களுக்கு தான் தெரியும். இதன் மூலமாக ஒவ்வொருக்கொருவர் பழகி அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் என அரசு நம்பிக்கை. நல்ல நம்பிக்கைங்க இந்த நியூஸு. சரி, இன்ட்ரெஸ்டாக சும்மா இருந்துச்சு, காமெடியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. 4வது நியூஸ் என்னடான்னா, சக மாணவர்கள் மீது தாக்குதல், அதிர்ச்சி நிகழ்வு. இந்தூரில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன், 4வதே படிக்கிற அவன் வந்து இந்த காம்பஸ் இருக்குது தெரியுமா, ஜாமெண்ட்ரி பாக்ஸில் காம்பஸ்லாம் இருக்கும், அந்த காம்பஸ் எடுத்துகிட்டு சண்டேயில் வந்து ஒருத்தனை 108 தடவை குத்திருக்கான். அப்போ பார்த்துக்குங்க, அந்த சின்ன பையன் மேலே தப்பா இல்லை, காம்போஸ் இப்படி பண்ணுறாங்களே அவங்க மேலே தப்பா அப்படின்லாம் தெரியல. ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு தான். ஏன்னா காம்போஸை வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கூர்மையெல்லாம் வைக்காமல் கொஞ்சம் இந்த இப்போ படத்தில் காட்டுற மாதிரிங்க, அந்த மாதிரி ஒரு நார்மலாக வச்சா கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி சண்டை வரத்தே செய்யும், அதுக்கு அவன் காம்போஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கா பாருங்க, அது வந்து பெரிய இதாக இருக்குது. காம்போஸ் வந்து அவனுக்கு அந்த வயசில் தெரியாது அது இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், இந்த மாதிரி உயிர் போகிற நிலைமை கூட ஏற்படுத்தும் அப்படின்லாம் அவனுக்கு தெரியாது, தெரியாமல் எடுத்து பண்ணியிருக்கான். ஓகே காய்ஸ், இது 4வது நியூஸாக முடிஞ்சு. சரி ஓகே காய்ஸ், இந்த 4 வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதாவது நியூஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் நல்லா இருந்துச்சா, ஃபன்னாக இருந்துச்சா, இல்லாட்டியும் அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஃபன்னாக இருந்துச்சா, இல்லை எப்படி போடணும் அப்படின்றதே நீங்களே சொல்லிடுங்க. ஃபன்னியாகவே கொண்டு போகவா, இல்லை வந்து இல்லை ஆக்ஷன் மூவி மாதிரி அப்படியே
திரு திருந்தா நீங்கள் வாசித்து கொண்டிருப்பது தற்போது நடைபெற்ற ஆக அந்த மாதிரிலாம் சொல்லி ஆரம்பிக்குவாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். இல்லாட்டி ஃபன்னியாகவே கொண்டு போவாங்கன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பாய். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைம்.